தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி தவறாக பேசிய விஜய் ரசிகருக்கு விஜய் ரசிகரே பதிலடி கொடுத்த ஒரு சம்பவத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தளபதி ரிஷி அப்படின்னு ஒரு விஜய் ரசிகர் அவர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, விஜயகாந்த் நடிக்க வந்தப்போ தன்னோட வாய்ப்பு அவருக்கு போகுதுன்னு விஜயகாந்துக்கு பல பிரச்சனைகளை கொடுத்துருக்காரு ரஜினி அப்படின்னு. இவர் சொல்கிற இந்த விஷயத்த குழந்தை கூட நம்பாது, ஏன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி எல்லோருக்குமே தெரியும். அவர் வந்து எப்போதுமே அடுத்தவங்க வளர்ச்சியில் தடையாக நிற்க மாட்டார், முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், அப்படி ஹெல்ப் பண்ண முடியலைனாலும் ஒதுங்கி நிற்பாரே தவிர அவங்களோட வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போட மாட்டார். எந்த ஒரு சின்ன நடிகர் படமாக இருந்தாலும் கூப்பிட்டு பாராட்டுறதில் தலைவரை மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது. கண்டிப்பாக தன்னோட இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க வளரக்கூடாது அப்படின்னு தான் அதே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க நினைப்பாங்க. ஆனால் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரையும் இதிலிருந்து அவங்க முற்றிலும் மாறுபட்டவர். அவர் வந்து எல்லாருமே வளரணும், எல்லாரும் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். சரி, நம்ம வந்து தலைவரோட ரசிகர்கள், அதனால் தலைவரை பற்றி எல்லாமே தெரியும். இருந்தாலும் விஜய் அவர்களுடைய ரசிகர் கூட ஒருத்தர் இதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரு. அதாவது தளபதி ரிஷி போட்ட ட்வீட்டுக்கு வந்து அவர் ரிப்ளை பண்ணியிருக்காரு. அவர் பேர் வந்து பிரவீன் சாகுல் குமார். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் எது வேணும்னாலும் சொல்லுங்கள் ரிஷி, ஆனால் இது போல் கீழ்த்தரமான செயல்களை தலைவர் செஞ்சதும் இல்லை, இனிமேல் செய்ய போகிறதும் இல்லை அப்படின்னு போட்டிருக்காரு. கண்டிப்பாக இவர் போன்ற ஜெனியூனான சில விஜய் ஃபேன்ஸும் இருக்க தான் செய்கிறாங்க. இன்னொரு விஜய் ஃபேன் கூட அந்த ட்வீட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தார், நானும் விஜய் ஃபேன் தான், ரஜினிகாந்த் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண மாட்டார், அவர் வந்து மனிதாபிமானம் மிக்க ஒரு மனிதர், அது மட்டும் இல்லாமல் அவரை வந்து நிறைய பேர் மதிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவருடைய ஹியூமிலிட்டி, ஹம்பிள்னஸ், பாசிட்டிவ் திங்கிங் இந்த மாதிரி விஷயங்கள் தான். அதனால் இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை போட்டு விஜய் நேமை ஸ்பாயில் பண்ணாதீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக ஒரு கமல் ஃபேன் போல் அவர் கூட ரிப்ளை பண்ணியிருந்தார், நீங்கள் வந்து ஜெனியூனான தளபதி ஃபேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறது சரியில்லை, அதாவது நெகட்டிவை ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க இன்னொரு ஆக்டர் மேலே. தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எப்போவுமே மனிதநேயம் மிக்க மனிதர் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி நிறைய ரிப்ளை கமெண்ட்ஸுகள் வந்து அவருக்கு வந்திருந்தது. அதில் முக்காவாசி பார்த்திங்கன்னா அவருக்கு எதிராக தான் செயல்பட்டிருந்தாங்க. அதாவது ஒரு விஜய் ஃபேனுக்கு எதிராக இன்னொரு விஜய் ஃபேனே பேசுகிற அளவுக்கு அவர் நடந்துக்கிட்டு இருக்காரு. தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி இந்த இண்டஸ்ட்ரிக்கே நல்லா தெரியும், தலைவர் வந்து எப்போதுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் எந்த ஒரு நடிகர் மேலேயுமே பொறாமப்படாத, எல்லா நடிகருமே, எல்லா இயக்குநர்களுமே, எல்லா தயாரிப்பாளர்களுமே வாழணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் யார் அப்படின்னா அது நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான்.